நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது மொறு மொறு ஆனியன் பகோடா. இன்னைக்கு வெங்காய பகோடாவுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு கடல மாவு எடுத்து வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் காரம் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெருங்காய தூள், கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி வச்சிருக்கேன், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். கடல மாவு எடுத்து வச்சோம்ல அதை கலந்துப்போம். வெங்காயத்தை போட்டுப்போம், மைதா மாவு போட்டுப்போம், அரிசி மாவு போட்டுப்போம், கார மிளகாய் தூள், பெருங்காய தூள், கருவேப்பிலை இதை போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டணும், நல்லா கலந்துரும். இப்போ தண்ணி ஊற்றி கலந்துப்போம். நல்லா கலந்தாச்சு, எண்ணெய் சட்டியை வச்சு போட்டுப்போம். அடுப்பை துவச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ எல்லாத்தையும் நல்லா கிள்ளி கிள்ளி போட்டோம். நல்லா அப்படி கிள்ளி கிள்ளி போட்டோம்னா நல்லா இருக்கும். கிள்ளி போட்டுக்கிட்டேன், கிள்ளி போட்டாச்சு. போட்டதை நல்லா பிரட்டி விட்டுரும், அந்த புள்ளி போட்டதை பிரட்டி விட்டுரும். இப்போ நான் இதை எடுத்துரும், வெந்துருச்சு எடுத்துரும், நல்லா வெந்துட்டு எடுத்தாச்சு. முதல் பேஜ் எடுத்தாச்சு, இப்போ ரெண்டாவது பேஜ் போட்டுடணும். ரெண்டாவது பேஜ் எடுத்துப்போம். மொறு மொறு வெங்காய பகோடா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.